அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆசட நவராத்திரி வராகியம்மனுக்கு எட்டாம் நாள் வழிபாடு எப்படி பண்ணலாம். அந்த எட்டாம் நாள் அஷ்டமி திதி. வராகியம்மனுக்கு ரொம்ப உகந்த திதி அஷ்டமி திதி. எப்படி பஞ்சமி திதி வராகியம்மனுக்கு உகந்த திதியோ, அதே போல் அஷ்டமி திதியும் ரொம்ப சிறப்பான திதி. ஆசட நவராத்திரி 9 நாள் பூஜை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட இந்த அஷ்டமி திதி என்று வழிபாடு செய்தால் அந்த 9 நாள் செய்த பூஜைக்கான பலனும் இதில் கிடைக்கும். அதனால் பஞ்சமி திதியும் அஷ்டமி திதியும் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் இந்த ஆசட நவராத்திரி 9 நாட்கள் பூஜையில். அதில் பஞ்சமி திதி கூட நிறைய பேரால் பண்ண முடியல அப்படின்னா கூட இந்த அஷ்டமி திதியில் பண்ணுங்கள், அதற்கான பலனும் இதில் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அதனால் வந்து அஷ்டமி திதி வழிபாடு வந்து வராகியம்மனுக்கு மிக உகந்ததாக இருப்பதனால் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதே பார்க்கலாம். ஆசட நவராத்திரியின் 8ஆம் நாளான அஷ்டமி திதி வந்து திங்கக்கிழமை அன்று வருது, ஜூன் மாதம் 26ஆம் தேதி. திங்கக்கிழமை மாலை 6 மணிலிருந்து இரவு 10 மணி வரை நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு எந்த நேரம் முடியுதோ அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம், ரொம்ப சிறப்பானது. எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, கலசம் வைத்திருப்பவர்கள் எப்படி வழிபாடு செய்யலாம், கலசம் இல்லாதவர்கள் படமும் இல்லாதவர்கள் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கலசம் வைத்திருப்பவர்கள் வந்து நீங்கள் எப்பயும் போல் வந்து வராகியம்மனுக்கு வந்து பூக்கள் வந்து அலங்காரம் மட்டும் பண்ணிக்கோங்க. வஸ்திரம் சாத்துறவங்களாக இருந்தீங்க, அதாவது சுவாமிக்கு வந்து ப்ளவுஸ் பட்டு ஆடை வந்து சுவாமிக்கு வந்து கலசத்திற்கு மாத்துறீங்க அப்படின்னு சிவப்பு கலர் பட்டு ஆடை நீங்கள் எடுத்துக்கோங்க, ரொம்ப சிறப்பானது. அஷ்டமி திதி என்று சிவப்பு கலர் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் சுவாமிக்கு எப்படி வச்சுருக்கீங்களோ கலசம் அதே போல் இருக்கட்டும், பூக்கள் மட்டும் மாற்றிக்கோங்க. வராகியம்மன் படம் இருந்தாலும் சரி, இல்லை உங்ககிட்ட படமோ சிலையோ இல்லை அப்படின்னாலும் சரி, நீங்கள் அஷ்டமி திதியில் தாராளமாக வழிபாடு செய்யலாம். ரொம்ப சிறப்பானது இந்த விளக்கு வழிபாடே போதும் வராகியம்மனுக்கு. எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வழிபாடு அஷ்டமி திதிக்கான வழிபாடு. ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க, அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு 8 மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. வைத்துட்டு நல்லா பச்சரிசி நல்லா பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு அதில் ஒரு வெர்லி மஞ்சள் வைங்க அல்லது குண்டு மஞ்சள் வைங்க, இல்லை ரெண்டுமே இல்லை அப்படின்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் கலந்துக்கோங்க. அந்த பச்சரிசியில் கலந்துட்டு லாபம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. உங்கள் பச்சரிசியில் மோதிர விரலால் லாபம் எழுதிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். எழுதிட்டு நீங்கள் நடுவில் வந்து ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு தீபம் ஏற்றலாம், அஷ்டமினால் 8 தீபம் ஏற்றலாம். நான் நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன், அஷ்டமி தேதி பதிவில் 8 அகல்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒன்று கூட நீங்கள் ஏற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அகல் தீபம் ஏற்றிக்கோங்க, நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க. ஒன்றுன்னு நெய் தீபமாக ஏற்றிட்டு அதில் வந்து 8 கல்கண்டு அந்த அகல் விளக்கில் போடுங்க. 8 கல்கண்டு வந்து அஷ்டலட்சுமி குறிக்கும். நம்ம வீட்டில் வந்து செல்வ செழிப்பு வந்து இருக்கணும் அப்படின்னு நமக்கு அஷ்டலட்சுமி கடாட்சமும் நமக்கு வேணும், வராகியம்மனோட அனுகிரகம் நமக்கு வேணும், நம்மளுடைய குலதெய்வம் அனுகிரகம் நமக்கு தேவை. நமக்கு வந்து நம்ம வீட்டில் எப்போதுமே செல்வம் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த அன்னைக்கு வந்து கல்கண்டால் நீங்கள் 8 கல்கண்டு போட்டு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வழிபாடு செய்வது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நீங்கள் வந்து 8 அகல்விளக்கு ஏற்றியவங்களாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொரு கல்கண்டு போட்டுக்கோங்க. ஒவ்வொரு கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றி வைங்க. இல்லை ஒரே தீபம் தான் நான் ஏற்ற போகிறேன் அப்படின்னா 8 கல்கண்டு ஒரே தீபத்துக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. வராகி அன்னைக்கு மலர் வந்து செவ்வர்லி மலர் அஷ்டமி திதி என்று போடுவது ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும். அல்லது செம்பருத்தி மலர், முடிந்தளவு செவ்வர்லி மலர்களால் அலங்காரம் பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பானது. அதற்கப்புறம் நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக நீங்கள் மாதுளம்பழம் இருந்துச்சு அப்படின்னா மாதுளம்பழம் நெய்வேத்தியம் வைங்க, அல்லது பால் வைக்கலாம். தயிர் சாதம் வைங்க, ரொம்ப சிறப்பானது. இந்த அஷ்டமி திதி என்று சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி கலவை சாதம் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஏதாவது ஒரு சாதம் கூட வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தயிர் சாதம் வச்சு பாருங்கள், அல்லது வெண்பொங்கல் கூட வைக்கலாம். உங்களால் முடியும் அப்படின்னா எல்லா சாதமும் கொஞ்சம் கொஞ்சம் வைங்க. தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வைங்க, இல்லைன்னா தயிர் சாதம் மட்டும் கூட நீங்கள் வைங்க. வச்சுட்டு நீங்கள் மாதுளம்பழம் இருந்தால் மாதுளம்பழம் கூட நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம், ரொம்ப நல்லது. அர்ச்சனை பண்ணணும் நினைக்கிறவங்க வந்து வராகியம்மனுக்கு 108 போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். எளிமையான முறையில் அர்ச்சனை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓம் ஸ்ரீம் வராகி நமக அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அன்றைக்கி அஷ்டமி இருப்பதனால் ஓம் ஸ்ரீம் அஷ்ட வராகி நமக அப்படிங்கிறத சொல்லுவது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் 108 முறை வந்து குங்குமத்தால் ஓம் அஷ்ட வராகி நமக அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அல்லது 9 முறை குறைஞ்சபட்சம் நம்ம அர்ச்சனை பண்ணுறது வந்து 9 முறை 21 முறை இந்த மாதிரி எண்ணிக்கையில் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம். குங்குமத்தாலேயோ அல்லது 1 ரூபாய் நாணயத்தால் கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். வராகி நீங்கள் ரொம்ப சிறப்பான நாள் அஷ்டமி அன்று.
எப்படி பஞ்சமி திதி ரொம்ப சிறப்பானதோ அதே போல் அஷ்டமி திதியும் வராகினிக்கு ரொம்ப சிறந்தது. யாரெல்லாம் பஞ்சமி திதி என்று வராகினியை வழிபட முடியல அப்படிங்கிற நினைச்சிங்களோ, அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த மாதவிடையால் தான் நிறைய பேரால் வழிபாடு செய்ய முடியல, அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அஷ்டமி திதி என்று வழிபாடு செய்யுங்க. திங்கக்கிழமை அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு அஷ்டமி திதி இருப்பதனால் நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்துகளெல்லாம் ரொம்ப சிறப்பான நாள், தவற விட்றாதீங்க. இந்த வருடத்திற்கு ஒரு முறை இந்த நாள் வரும், அதாவது வளர்பிறை அஷ்டமி ஆணி மாதத்திற்குரியது. ஆசிர நவரத்திரையை கூட சேர்ந்த சிறப்பான நாள், இந்த வருடத்திற்கு இந்த ஒரு முறை மட்டும்தான் வரும், அதற்கடுத்து அடுத்த வருடம்தான் வரும் 2024. அதனால் இந்த நாளில் வந்து யாரெல்லாம் முடிதோ அவங்கள வராகினை வழிபாடு செய்யுங்க. அஷ்டமி திதி என்று வழிபாடு செய்வது நமக்கு உடனடியாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இதுவே பார்த்திங்க அப்படின்னா இந்த தீபம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு செல்வ செழிப்பு உண்டாகணும், தன தானியத்திற்கு எந்தவித குறை இல்லாமல் இருக்கணும், வீட்டில் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த தீபம் ஏற்றலாம். ஒருவேளை உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து கடன் தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கல்கண்டுக்கு பதிலாக மிளகு போட்டு தீபம் ஏற்றுங்க. அஷ்டம் என்று மிளகு தீபம் ஏற்றுவது நமக்கு கடன் பிரச்சனை வந்து குறைக்கும், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடன் பிரச்சனை வந்து தீரும், அதை நீங்கள் கண்கூடாக உணரலாம். அதனால் வந்து இந்த அஷ்டமி திதி என்று மிளகு தீபமும் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கடன்லாம் இல்லை அப்படின்னா நான் சொன்ன தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. இல்லை அதுவும் ஏற்ற முடியல அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு அகல் விளக்கு எடுத்து நெய் ஊற்றி பஞ்சத்திரியால் தீபம் ஏற்றிக்கோங்க, அல்லது நல்லெண்ணெயால் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து சுவாமிக்கு ஒரு டம்ளர் பாலாவது வைங்க, அல்லது பானகமாவது வைத்து மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் அந்த நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுருக்கிற அந்த பச்சரிசியை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் எடுத்து நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் கலர் துணியில் முடித்து போட்டு நீங்கள் வந்து உங்கள் கேஷ் பாக்ஸ்குள்ளே வைக்கலாம், நல்ல ஒரு பணவரவை ஏற்படும். மிச்சத்தை நீங்கள் வந்து பறவைகளுக்கு போடுங்க, தானமாக போடுங்க. நமக்கு எப்போதுமே தானம் செய்வது நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஒரு பறவைகளுக்காவது நம்ம வந்து முடிஞ்சால் யாருக்காவது அன்னதானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. நம்மளால் அன்னதானம் நமக்கு வந்து மனிதர்களுக்கு பண்ண முடியாட்டால் கூட நம்ம வந்து பறவைகளுக்கு பண்ணுவதே நமக்கு நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கும். அதனால் இந்த நாளை வந்து தவறாக வச்சாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் வந்து பைரவரை எப்படி வழிபாடு செய்யலாம், அதாவது வளர்பிறை அஷ்டமி பைரவருக்கும் மிகவும் சிறப்பான நாள், அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.